ఎలా డోంట్ వరీ బి హ్యాపీ மணி 1:30 ஆகுது எல்லாரையும் பேச வச்சுப்பட்டு அப்புறம் என்னைய வந்து கடைசியாக சாப்பிட்ற நேரத்தில் பேச வச்சுக்கும்போது டோன்ட் வரியாவது பி ஹாப்பியாவது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கோட்டு போட்ட பெரியவங்களே நிறைய பேசிட்டாங்க, நான் வெறும் சட்டை தான் போட்டிருக்கேன், பேசவா வேண்டாமா? டான் 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 என்ன டான் என்று நீங்கள் கூப்பிட்டாலும் நான் டான் ஆவதற்கு காரணமாக இருக்கிற கேங் லீடர்ஸ் நீங்க தான் என்பதை ஒரு படத்தில் நான் பேசின டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த காலேஜுக்குள்ளே வரும்போது என் சிஎம் ஈகே நாயனா, என் பீடி மலபார் பீடி, என் மியூசிக் ஜண்டேன அதை அடிச்சுதான் என்னை கூட்டு வந்துருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் உங்கள் கல்லூரி பெண்கள் நின்று அந்த கேரளா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பூக்களை எல்லாம் தூவினது இருக்கே, ஆடாடாடாடா பெண்குட்டி. இந்த ஒரு பெண்குட்டி போகுது, பெண்குட்டி ராஜா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஜாலியாக பேசுகிறேன், ஆனால் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஓகே பேசலாம் இல்லையா? ரைட். எப்படி இருந்தா இப்படியா என்ன பண்ண, இவ்வளவு லேட்டா பேச வந்தா அப்படிதான். பேசும்போது சொன்னாங்க ரொம்ப நேரம் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க, இன்டர்வலே விட்டுருவாங்க போல இருக்கு, அவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி உயர்வா சொன்னதுக்கு. அதில் முக்கியமாக அவங்க சொன்னது இந்த மரம் நடுறதை பற்றி சொன்னாங்க. உண்மையில் தமிழ்நாடு முழுவதும் 21.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன். அது நம்ம பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அவர்கள் சொன்னதுனால நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். 2 வருஷம் நான் படங்களே நடிக்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. அப்படி நான் நட்டு கொண்டிருக்கும் பொழுது காலேஜ்லேயும் ஸ்கூலில் தான் நிறைய மரங்களை நட்டேன். ஆனால் பொதுமக்களிடம் சென்று யாருக்கு தேவையோ அந்த ஏழை மக்களுக்கு, அந்த விவசாய மக்களுக்கு மரம் நட வேண்டுமே என்ற ஆவலை பூர்த்தி செய்தவர் இங்கே வந்திருக்காரு. அவர் திருநெல்வேலி மாவட்டம் கோபால சமுத்திரத்தை சார்ந்த சுந்தரேசன் ஒருத்தர். அவர் கொஞ்சம் பார்த்துக்கங்க, நல்லா முடிஞ்சால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்போ சார் உட்கார்ந்துக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கல்லூரி தனி கல்லூரி இல்லை, இது ஒரு குழுமம், நிறைய கல்லூரிகள் சேர்ந்த மாபெரும் அமைப்பு. இந்த அமைப்பிலே நினைத்தால் இது போன்ற மரம் நடுகின்ற நண்பர்கள், நான் வரேன், நான் வந்து நட்டுத்தரேன் அப்படின்றதுனால இவர் கிட்டத்தட்ட 500,000 தாய்க்குலங்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் அமைப்பு கிராமோதயம் என்ற ஒன்றை அமைத்து அதன் மூலமாக பல பெண்களை கந்துவட்டு கொடுமையிலிருந்து நீக்கி பல பெண்களுக்கு, விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு என்று பல பிரச்சனையில் இருக்கிற லேடிஸ் அவங்க தாய்க்குலங்களெல்லாம் கூப்பிட்டு 500,000 பேருக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கிராமோதயம்ன்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் சுந்தரேசன் அவர்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். சீஃப் கெஸ்ட் சயின்டிஸ்ட் டாக்டர் வி நாராயணன் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொன்னார். சைடில் பார்க்குறான், திரும்பி பார்க்குறான், வெளியே போகலாமான்னு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான். நான் ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டு கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். கிரையோஜெனிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 30th day ஆனுவல் டே அன்றைக்கி ஜாலியாக ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும்போது இதை பேசலாமா, இதை நம்ம கேட்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்தியா ஒரு வல்லரசாக திகழ்கிறது என்றால், அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இது போன்ற விஞ்ஞானிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் சப்ஜெக்ட் போர் அடிக்கதான் செய்யும். ஒருத்தன் சொன்னான், சார் நீங்கள் எனக்கு லெக்சரரை பார்த்து பையன் சொன்னான், சார் நீங்கள் எனக்கு எங்கள் அம்மாவோட பெரிய ஆள் சார் அப்படின்னா. உன் தாயை விட நான் உயர்வானவனா? ஆமாம் சார், எங்கள் அம்மா தாளாட்டு பாடி என்னை மட்டும்தான் தூங்க வைப்பாங்க, ஆனால் கிளாஸில் உள்ள அத்தனை பேரையும் தூங்க வச்சிடுறீங்களே சார் ஐயா என்பதை
நாம் ஒரு நகைச்சுவைக்காக இங்கே சொன்னாலும் இது போன்ற உயர்ந்த விஞ்ஞானிகளால் தான் இன்றைக்கி நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ராக்கெட் விட்ட சயின்டிஸ்ட்டுகள் அந்த சேட்டலைட் மேலே போய் சுத்த போய் தான் நீ சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணுற, நீ டிவியை பார்க்குறன்றதை மறந்துடக்கூடாது. ஏரோப்ளேனுக்கும் ராக்கெட்டுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சான். என்னென்னா ஏரோப்ளேன் வந்து கம்மி ஸ்பீடில் தான் போகுது, ஆனால் அந்த ஏரோப்ளேன் சொல்லித்தான் எனக்கு வந்து டிக்கெட்டு ஜாஸ்தி, இன்னும் உள்ளே வந்து பார்த்தா ஏசி இருக்குது, சூப்பராக நிறைய பேர் பாராட்டுறாங்க, கண்டம் விட்டு கண்டம் போய் பல மக்களை பல இடத்த கொண்டு போய் சேர்க்குறேன், ஆனால் எனக்கு இல்லாத மரியாதை என்னோட நீ மட்டும் எப்படி, நான் இப்படி போகிறேன் நீ இப்படி போகிற, ஆனால் நான் இப்படி போகிற ஸ்பீடை விட நீ இப்படி போகிற, நீ ரொம்ப ஸ்பீடாக போறியே ஏன் போகிற அப்படின்னு கேட்டுச்சான் ராக்கெட்டுக்கிட்ட. அதுக்கு ராக்கெட் அதெல்லாம் எனக்கு பல பிரச்சனைகளுக்கு விட்டுரு, நீ விட்டுரு, நீ அதை விட்டுரு அப்படின்னுச்சான். இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இப்படி போகிற நான் வந்து கம்மியாக தான் மக்களால் மதிக்கப்படுறேன், ஆனால் நீ இப்படி போகிற இதை மட்டும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க பேப்பரில் எழுதுகிறாங்க போகிற, ஏன் ஏன் என்னை விட எப்படி நீ ஸ்பீடாக போகிற. அதுக்கு ராக்கெட்டு சொல்லிச்சான், உனக்கும் அடியில் தீ வச்சா தெரியும்டா அவ்வளோ ஸ்பீடாக போவடா நீ. ஆக இந்த ராக்கெட்டுகள், இது ஒரு விஷயம் தெரியுமா, இப்படிப்பட்ட சேட்டலைட் ஃபோன் என்கின்ற நம்முடைய செல்ஃபோன் இயங்குவதற்கு காரணமாக மேலே சுழல்கொண்டிருக்கும் சேட்டலைட்டுகளை விட்ட நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல் முடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல்ஃபோன் கூட கிடையாது, கேட்டுட்டு வந்து சொல்கிறேன், ஏன்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி. அதனால்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கனடாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஆனால் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அல்லது மம்முட்டி வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்க, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது. அந்த பாரத ரத்னா அப்துல் கலாம் இந்த மண்ணை சேர்ந்தவர், இங்கிருந்து பக்கத்தில் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாடுக்காக பெருமைப்படணும், தமிழ்நாடு அதனால தான் விஞ்ஞானிகளை போற்றணும், ஆகவே நாம் விஞ்ஞானியை போற்ற வேண்டும், அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை நாம் இப்போ கொடுத்தாக வேண்டும். இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்க இடத்துல நான் என்ன எல்லாரையும் சொன்னனே உங்களை சொன்னனா, இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆங்காங்கே விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் என் அருமை விஜய்களே, அழகாகவும் அமைதியாகவும் அங்கே உமர்ந்திருக்கும் என் அருமை அஜித்துகளே, தன்னம்பிக்கையோடு அங்கங்கே வளம் வந்து கொண்டிருக்கும் என் அருமை தனுஷுகளே, இவங்களை சொல்லி அவங்கள விட்டா சொல்லலைன்னா விடுவாங்களா, அன்பாக அமர்ந்திருக்கும் அமலா பால்களே, நளினமாக அமர்ந்திருக்கும் நயன் தாராக்களே, ஒரு தீர்மானத்தோடு இருக்கின்ற திரிசாக்களே, தன்னம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற தமன்னாக்களே, இப்படி அஜித்களே தமன்னாக்களே விஜய்களே அமலாப்பால்களே என்று சொல்வது இந்த நிமிடத்திற்கு உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குவதற்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்தாலும், பசங்க கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட எதை பற்றி பேசலான்னா, நகையை பற்றி பேசலாம், புடவையை பற்றி பேசலாம், லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டப்ஸு கம்மலை பற்றி பேசலாம், லிப்ஸ்டிக்கை பற்றி பேசலாம், லிப் கிளாஸ் பற்றி பேசலாம், எல்லா ட்ரெஸ்ஸை பற்றி எல்லாம் பேசலாம், நல்ல ஸ்டூல் மாதிரி உயரமான செருப்பை பற்றி எல்லாம் பேசலாம், ஆனால் பசங்கக்கிட்ட பொண்ணுங்களை பற்றி மட்டும் பேசினாலே போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதை பேசுவதற்கான இடம் இது அல்ல. படித்தவர்கள், எதிர்காலத்தை நோக்கி செல்லுகிறவர்கள், இந்தியா என்ற ஒரு அற்புதமான நாட்டை நிர்மாணிக்கப் போகின்ற உங்களிடம் நான் என்ன பேசுவது, எதை பற்றி பேசுவது என்று யோசித்து பார்க்கும் பொழுது, நாளைக்கு இந்தியாவின் குடியரசு தினம், அதனால் என்ன கடை லீவ் இல்லை இல்லை விடு, நான் நல்ல விஷயத்தை சொல்லும்போது தயவு செய்து கமெண்ட் அடிக்காமல் கேட்கணும், இல்லாட்டி பதிலுக்கு பதில் அடிப்பேன், என்கிட்ட மைக் இருக்குது உன்கிட்ட இல்லை, அதனால் நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை கேட்டுக்க, உன் ஐட்டங்கள் தான் நான் நிறைய அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன்னு.
ஆக எதை பற்றி பேசுவது என்றால், நான் எதை இந்தியா இன்னைக்கு இந்தியா குடியரசு தின நாள் குடியரசு தின நாளை கொண்டாடுறோம். இத்தனை வருஷம் 60+ வருஷம் தாண்டி இப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனால் இந்தியாவை பற்றி 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குது. உலகத்தின் வறுமையான நாடுகளில் ஃபஸ்ட்டு 100 நாடுகளில் 63வது நாடாக இருக்கான். லஞ்சத்தில் டாப்லையும் டாப்பு டாப்பஸ்ட் ஆஃப் த டாப்பாக இருக்கிறா இந்தியா. லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 4-5 கண்ட்ரியில் வந்து நிற்குதான். மக்கள் தொகை 123 கோடி தாண்டி போயிடுச்சு. அது நேற்று வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நாம் இந்தியாவை வெறுத்து விடுவதா? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நம்முடைய மதர்லேண்டை நம்ம புறக்கணித்து விடுவதா? இந்தியா என்ன சாதாரண நாடா? இதை பற்றி சொல்கிறேன், அதை கேளுங்க. இந்தியா இருக்குதே இன்னைக்கு 28% டாக்டர் அமெரிக்காவில் யாருன்னா, நான் அப்பப்போ இந்தியன் சொல்லுவேன், அப்போல்லாம் நீங்கள் கை தட்டணும். ஓகேயா? சொல்லி வச்சு பிளான் பண்ணி அடிப்போம். 28% டாக்டர்ஸ் அமெரிக்காவில் யாருனாக்கே இந்தியன்ஸ். அமெரிக்காவில் 12% ஆஃப் சயின்டிஸ்ட் யாருனாக்கே இந்தியன்ஸ். ஐபிஎம்ன்ற மாபெரும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் 28% ஐபிஎம்ல இந்தியன்ஸ். நாசாவில் அமெரிக்காவின் முக்கியமான விஞ்ஞான கூடமாகிய நாசாவில் பணிபுரிகின்ற பணியாளர்களில் கிட்டத்தட்ட 36% இந்தியர்கள். இன்டெல் கம்பெனியில் 17% இந்தியன்ஸு. மைக்ரோசாஃப்ட் பில்கேட்டு ஒருத்தன் சொன்னால், பில்கேட்டு சூப்பராக ஒரு மேட்டர் சொன்னார். ஒருத்தன் பிறக்கும்போது ஏழையாக பிறந்தா அது அவன் தப்பு இல்லை, ஆனால் சாகும்போது அவன் ஏழையாக செத்தான்னா சம்திங் ராங் வித் யூம்னாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குது. ஏழையாக இருக்கிறதா, பணக்காரனாக இருக்கிறதா, முட்டாளாக இருக்கிறதா, அறிவாளியாக இருக்கிறதா, அதுக்கப்புறம் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்கறது. நீ அதை யூஸ் பண்ணிக்கிறியா இல்லையானார் பில்கேட்டு. அப்பேற்பட்ட பில்கேட்டு ஆரம்பித்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் 34% வேலை செய்கிறவங்க இந்தியன்ஸ். சான்ஸ்கிரிட்ன்ற ஒரு மொழி உருவானது இந்தியா. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு மிகச்சிறந்த மொழியாக தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறது சான்ஸ்கிரிட். அது இந்தியாவில் உருவான மொழி. செஸ்ஸுன்ற ஒரு கேமை கண்டுபிடிச்சதே இந்தியா தான், நம்ம இந்தியா தான். சதுரங்க போட்டி என்று செஸ் மகாபாரதத்தில் வர்ற செஸ்ஸை கண்டுபிடிச்சே நம்முடைய கண்ட்ரி இந்தியா. 2 பேர் எந்திரிச்சு போகிறாங்க, அவங்கள நோட் பண்ணுங்கள். 3 பேர் hotmail.com அதை கண்டுபிடிச்சவன் சபீர் பாட்டியான்ற இந்தியன். இமெயிலை 1974லேயோ என்னமோ கண்டுபிடிச்சிட்டாரு தமிழ்நாட்டுக்காரரு சிவாங்கிறவர். அதுதான் உலக ஃபுல்லாக இன்றைக்கி இமெயில். அதுக்கு காரணம் சிவா தமிழன் இந்தியன். ஆரியப்பட்டா தான் 0ன்ற நம்பருக்கு வேல்யூ முத கண்டுபிடிச்ச உலகத்தின் முதல் மனிதன் இந்தியன். இந்திய இத்தனை சிறப்புகள் இருக்குது இந்தியாவுக்கு. நம்பர் சிஸ்டத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியன்ஸ். நம்பர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சதே இந்தியன்ஸ். அல்ஜீப்ரா உருவானது இந்தியாவில். நான் நமிதா பற்றி ரொம்ப நேரம் பேசலாம், ஆனால் நீங்கள்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும். அல்ஜீப்ரா உருவானது இந்தியாவில். கால்குலஸும் ட்ரிக்னாமெட்ரியும் உருவானது இந்தியாவில். கைத்தட்டல் கம்மியாகுது அப்படின்னா நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய கம்ப்யூட்டர் மேலே HNP போட்டிருப்பானே, HP போட்டிருப்பானே, அதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன்? ஹேவ்லெட் அண்ட் பேக்கார்டு இல்லையா? வாய் ஒரு மாதிரி போகுது சொல்லும்போதே. அது என்னமோ ஒன்று, ஹேவ்லெட் அண்ட் பேக்கார்டு. அதோட GM இந்தியன் ராஜீவ் குப்தா. பென்டியம் சிப், 90% கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயம் வந்து பென்டியம் சிப்பு. அந்த பென்டியம் சிப்பை முத முதல்ல கண்டுபிடிச்சவன் இந்தியன் வினோத்னு ஒருத்தர்.
பை பைன்னு கணக்கில் பார்த்துப்பேன். எல்லா கணக்குகளையும் யூஸ் பண்ணுற பை 22/7 இல்லையா? பார்ன உடனே தப்பாக எடுத்துக்கூடாது நண்பர்களே. 22/7 தானே பை? ஆ என்னது அதானே? 3.14 வகுத்தா வரும். அதை கண்டுபிடித்தது புத்தியானா என்ற இந்தியன். அதுவும் எப்போ கண்டுபிடித்தான்? 6ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடித்தான். இன்றைக்கி நம்ம 21 இருக்கோம். 6ஆம் நூற்றாண்டிலே உலகத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஒரு இந்தியன். இந்த இந்தியா அவனை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 5600 பேப்பர்கள் இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிலையும் இவ்வளவு பேப்பர்ஸ் கிடையாது. டெய்லி பேப்பர்ஸு 3500 மேகசின்ஸ் இருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 120 மில்லியன் பீப்புள் டெய்லி படிக்கிறாங்க. அதுதான் இந்தியா. இன்றைக்கி உலகத்தில் மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்துருக்குது மாணவர்களே, ஆனால் முதல்ல சர்ஜரி உடம்பை திறந்து ஆப்ரேட் பண்ணுகின்ற அந்த அறுவை சிகிச்சையை முதலாக செய்தது சுஷ்ருதா என்ற முனிவர். இந்திய அப்போவே ஆம்பியூட்டட் லெக்கை சேர்த்து வச்சுருக்காரு. அப்போவே கிட்னி ஸ்டோன்ஸுக்காக வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார் அவர். வந்து இந்திய 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் சுஷ்ருதா. அவர் ஒரு இந்திய. லக்ஷ்மி மிட்டல்னு இருக்கார். இங்கிலாந்தின் மிகப்பெரிய பணக்காரர். அவர் வீடு மட்டும் 70 பில்லியன் பவுண்ட்ஸ் ஒர்த்தான். அவர் இந்திய. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடைசியில் சாகு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போனார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. அவர் சொன்னார், இந்தியர்கள் மட்டும் இல்லை என்றால், இங்கே தான் வருது விஷயம், இந்தியர்கள் மட்டும் இல்லை என்றால் கவுண்டிங் என்பதே, நம்பர்களை எண்ணுவது என்பதே எண்ணாமல் முடியாமல் போயிருக்கும். உலக சயின்டிஸ்ட் அத்தனை பேரும் நன்றி கடன் பட வேண்டியது இந்தியர்களுக்கு என்று சொன்னார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அத்தனை பெருமை இருக்குது. நிலாவில் ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருக்கா, ஆயா வடை சுட்டுக்கிட்டு இருக்கான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நிலாவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சது நம்முடைய சயின்டிஸ்ட் என்பதை மறந்து விடாதீர்கள். மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் இருந்த அந்த இதுதான் முதல்ல நிலாவில் தண்ணீர் இருக்கிறது என்ற ஆதாரத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள். அதிலும் தமிழன் மயில்சாமி அண்ணாதுரை என்பதை நாம் இந்த இடத்துல பெருமையாக கொண்டாடணும். அதை விட ரொம்ப எமோஷ்னலான விஷயம் யோகா. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதை வச்சு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த யோகான்ற சயின்ஸை முதலாக இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்ததே இந்தியா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ கடவுள்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் அன்பு என்பதை கடவுளாக்கி, அன்புங்கிற ஒரு குவாலிட்டியை கடவுளாக்கிற புத்தர் பிறந்தது இந்தியாவில். இன்றைக்கி அன்பு இல்லாதான் உலகங்களெல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. அந்த அன்பை முதலில் விதைத்தது இந்தியாவில், விதைத்தவர் புத்தர். அது நடந்தது இந்தியாவில். புத்தர் இந்தியர். எத்தனையோ யூனிவர்சிட்டி உலகத்தில் வந்திருக்குது, ஆனால் உலகத்தின் முதல் யூனிவர்சிட்டி நாலந்தா பல்கலைக்கழகம் உண்டானது இந்தியாவில் என்பதை நாம் மறுக்க முடியாது. எத்தனையோ நேஷனல் ஃப்ளாக் இருக்கு, தேசிய கொடிகள் எவ்வளவோ இருக்கிறது, ஆனால் தர்மத்தை எடுத்து நம் நாட்டின் ஒட்டுமொத்த உணர்வு இது என்றால் தர்மம். மற்றவர்களுக்கு நல்லது செய்தல், தீயது செய்யாதிருத்தல், அந்த தர்மத்தை, அந்த தர்ம சக்கரத்தை கொண்டு போய் நேஷனல் ஃப்ளாக் நடுவில் வச்ச ஒரே கண்ட்ரி இந்தியா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல்வாதிகள் மட்டுமே அமரக்கூடிய ஒரு அரியணையில், அரசியல்வாதி மட்டுமே அமரக்கூடிய ஒரு அரியணையில் ஒரு அறிவியல்வாதியை அமர வைத்து ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்த நாடு இந்தியா. அது நம்முடைய பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ஆளுங்க கண்டுபிடிப்பை விடவே மாட்டேங்கிறாங்க. இவனுங்க டெக்னிக்காக புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களை சொல்கிறேன், நான் சயின்டிஸ்ட்களை பற்றி பேசுகிறேன், அவங்கெல்லாம் இந்தியாவுக்காக கண்டுபிடிப்பாங்க. இவன் அவன் வசதிக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறான். அது என்னென்ன தெரியுமா? இந்த சீடி இருக்கே, அது உடஞ்சதுனாலோ அது கொஞ்சம் இழுத்தாலோ தூக்கி தூர போட்டுறோம். ஆனால் நம்மால் தான் அது ரிக்ஷா பின்னாடியும் வண்டி பின்னாடியும் ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைவேயில் லாரி போகும்போது பெரிய இரும்பு கம்பி ஏற்றிட்டு போனால் ரெட் லைட் வைக்கணுன்றது டிராஃபிக் உத்தரவு. ஆனால் நம்மால் 2-in-1 பண்ணுவான் கிளீனரு.
லாரி கிளீனர் டிரைவர் சேர்ந்து டூ இன் ஒன்னாக ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமா? ரெட் லைட்லாம் போட மாட்டான், சாதாரண பல்பு ஒன்று போட்டு ஒரு ரெட் கலர் மக்கு அதில் சொருகிடுவான். தூரத்துறது பார்த்தா அது ரெட் கலர் லைட் மாதிரியே தெரியும். அப்புறமா அதே மக்கு எடுத்து கழுதிக்கிடுவான், அதாவது லாரியை விளக்குமாறு தொடப்போம் பெருக்குமாறுன்னு தாய்மார்கள் சொல்லுவாங்களே, அது வீடு பெருக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டான் நம்மளு. அவுட்டரில் புரோட்டா போடுறதுக்கும் தோசை போடுறதுக்கும் அதுதான்டா ப்ரெஷ்ஷு, அதை வச்சு ப்ரெஷ் பண்ணுவான். வெள்ளக்காரன்லாம் பார்த்தா வியந்து போகிறான், முட்டை போண்டாவை பார்த்தா எப்படா எங்கேயுமே ஓப்பனிங் இல்லாமல் முட்டை போண்டாவுக்குள்ள எப்படா முட்டை போச்சுது, எங்கேயுமே ஓப்பனிங் இல்லையே எப்படி போச்சுது அவனுக்கு. அது மதுரையில் பார்த்தா ஒரு 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 ஃபாரின் டூரிஸ்ட்டு மதுரை கோயிலை பார்க்காம பக்கத்தில் இருக்க டீ கடையை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குது ஒரு ஃபிகரு. அதனால தான் நானும் நோட் பண்ணேன். அது என்ன பார்க்குதுன்னா, டீ கடையில் இங்கேருந்து அடிக்கிறான் சல்லல் இறங்கி இந்த டம்ளருக்குள்ளே இறங்குது, இடையில் பிரிட்ஜு கிரிட்ஜு எதுவுமே இல்லை. சென்டர் ஆஃப் ஈக்குவலிபிரியம்ங்கிறாங்களே, கிராவிட்டிங்கிறாங்களே, எல்லாத்தையும் இது பண்ணிட்டானே சல்லுன்னு. அதுவும் டயகனலாக வருது, டயகனலாக போகுது, வருது போகுது, இது எப்படா பண்ணுறானுங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் நாம் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படின்னா ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கும் முன்னாடியே புளிசாதம் கண்டுபிடிச்சவன் இல்லையா தமிழே? மூணு நாள் வச்சு சாப்பிடுவாயா ஊறுகாயோட? புளிசாதமும் ஊறுகாய் எப்பேற்பட்ட சைட்டிச்சு தெரிஞ்சவனுக்கு தாண்டா தெரியும். அங்கே பாருங்க ரெஸ்பான்ஸை. பிரியாணியை முகலாயர்கள் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு கத்திரிக்காய் கொச்சு தான் சைட் டிஷ்னு கண்டுபிடிச்சவன் நம்மால்ரா.